அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மே மாசத்தை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் அதிசாரம் பெற்று ராசிக்கு 12 இடத்தில் இருந்து வருகிறார். பொதுவா மீன ராசிக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள், தொழில முன்னேற்றங்கள் இல்லாம தொழில் தடைகள் இதெல்லாம் இருந்து வருது. அதே போல செய்ய தொழில கூட ஏகப்பட்ட தடைகள் தொடர்ந்து மீன ராசிக்கு இருந்து வருது. இத்தனைக்கும் மீன ராசிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதாவது ஏழரை சனியோ அல்லது கண்டக சனியோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ராகுவுக்கு எது ப்ராப்ளமும் இல்லை. ஆனாலும் மீன ராசிக்கு ஏன்னு தெரியல, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில தொடர்ந்து ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே வருது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இது நாள் வரையில் உங்க ராசிநாதன் ராசிக்கு 11 வீடாகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். அதுவும் நீச்சபங்கம் பெற்று ராஜயோகத்தோடு அமர்ந்திருந்தார். அப்ப மீன ராசிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வருமானம் வந்து இருந்திருக்கும். அதுல அந்த வருமானம் வரதுல நிறைய தடைகள் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஓகேவா? ஒரு பிசினஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும், அதுல ரெண்டு பிசினஸ் பிரச்சனையா இருக்கும், அதை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க, திருப்பி 8 பிசினஸ் நல்லபடியா நடக்கும். அப்ப ஸ்ட்ரகிளிங் இருந்தாலுமே கூட, ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே கூட, வருமானத்துக்கு என்னவோ குறையில்லாம இருந்தது. அப்படி இல்லைனாக்கா, வருமானம் இருந்தது சாமி, அதை விட செலவீனங்கள் அதிகமா இருந்தது, செலவீனங்கள் அதிகமா, எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்தது சாமி, ஆனா அதை விட கடன் சுமைகள் அதிகமாகவே இருந்தது. அப்ப தொடர்ந்து ஏதேனும் ஒரு அந்த கடன் சுமையோ அல்லது வந்து தொழில் தடையோ இது தொடர்ந்து இருந்து வந்துட்டு தான் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வருமானம், நிலையான வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த மே மாசத்தை பாத்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே சமயத்துல உங்க ராசிக்கு 4, உங்க ராசிக்கு 6, உங்க ராசிக்கு 8 அவர் பார்க்கிறார். அப்ப 6-8 குரு பார்க்கறதுனால எந்த விதமான சுப பலன்களும் கிடைக்கப் போவதில்லை மீன ராசி அன்பர்களே. ஆனாலுமே கூட மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு மனசுல ஏதேனும் பயம் இருக்குமே ஆனால், மன சங்கடங்கள் இருக்குமே ஆனால், கண்டிப்பா மீன ராசிக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கா, நமக்கு வேற ஏதேனும், ஏன் நமக்கு இவ்வளவு சங்கடம் ஏற்படுது, நமக்கே தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, அப்ப நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா, மறைமுக இடுதோஷங்கள், மந்திர தோஷங்கள், மாந்திரிகங்கள் ஏதாவது இருக்கா, வைப்பு தோஷங்கள் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி பயங்கள் ஏதேனும் உங்களுக்கு இருக்குமே ஆனால், அந்த பயம் நீங்குவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இதெல்லாம் எனக்கு இருக்கா சாமி, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி நேயர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது மீன ராசிக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு, இப்ப இன்னைக்கு என்ன உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது, இன்னைக்கு என்ன கோச்சாரம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் மீன ராசி அன்பர்களே. சரி, தொழில் துறை எப்படி சாமி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சோ உங்க பிசினஸ்ல வந்து முதலீடுகள் அதிகரிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமா தேவைகள் அதிகமானதாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனும் தொழில் ஸ்தான அதிபதியும் ஒருவராகவே அமர்ந்து விடுகிறார். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே, உங்க தொழிலை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரை, நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்ய, எனி பிசினஸ் எந்த கம்பெனி வச்சு நடத்தினா இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ். அப்ப உங்க தொழிலை பொறுத்தவரையில் தொழில உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும். ஆனாலும் அந்த முதலீடுகள் அதிகரிக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு தொடர்ந்து அன்றாட பிசினஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான பிசினஸ் இருக்கும்,
ஆனா அதையும் தாண்டி வீண் விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும், செலவுகளை குறைக்க வேண்டும். மீன ராசி அன்பர்களே, செலவுகளை கண்டிப்பா குறைக்கணும். அதே போல கடனை இனிமே புதிய கடன் வாங்காம பாத்துக்கணும், தேவையில்லாம திரும்பவும் புதிய கடன் வாங்காத அளவுக்கு பார்த்துக்கணும், புதிய கடன் சுமைகளை ஏற்றிக்கொள்ளாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் மீன ராசி அன்பர்களே. இன்னொரு விஷயத்தையும் நீங்க மனசுல எடுத்துக்கணும், மறைமுகமான அதான் உங்களுக்கு நமக்கு ஏன் இப்படி நடக்குது, மனசுல இருக்கக்கூடிய பயம், அது வந்து மனக்குழப்பம்னு சொல்ல கன்ஃபியூஷன் சொல்லலாம், இல்ல அப்படி இல்லைனாக்கா அது மனசுல இருக்கக்கூடிய ஃபியர். இது எல்லாமே கடன் சுமைகளால ஏற்படக்கூடியது. இதுக்கு காலபைரவர் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ராகு சுக்கிரன் தொடர்பு ஏற்படுகிறது. ராசிக்கு மூணுக்குடையவன், ராசிக்கு எட்டுக்குடையவன். அப்போ மூணு எட்டு சம்பந்தப்படக்கூடிய சுக்கிரனால் ராகுவோட இணைந்து கொள்றதுனால நிச்சயமா மூணுனாக்கா சிறு தூர பயணம். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் நல்லா வலுப்பெறக்கூடியதாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான பிசினஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் பிசினஸ் கார்கோ பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, லாஸ்ட் செப்டம்பர்ல உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், இல்ல டிசம்பர்ல வேலை போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பிப்ரவரியில உங்களுக்கு வேலை போயிருக்கலாம். அப்போ வேலை புதிய வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து வேலைக்கே இதுவரையிலும் போகாம புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், அது ஆணோ பெண்ணோ, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு நான்காம் வீடாக சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அது பிரைவேட் ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல வேலை செய்யற இடத்துல தொந்தரவுகள், அது அந்த பிரஷர், அதோடைய ஸ்ட்ரெஸ், இல்லைன்னா வந்து டிரான்ஸ்பர், இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கு நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் மீன ராசி அன்பர்களே. அதே போல சினிமா துறை, அரசியல், இதெல்லாமே கூட இந்த மே மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வது, புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் சினிமா மற்றும் அரசியலை சார்ந்த நண்பர்களே. அதே போல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல்ஸ் அது சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடியவங்க, ஏன்னா இது சார்ந்த செவ்வாய் பகவான் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன். செவ்வாய் உங்க ராசிக்கு நாலாம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்ப நாலுங்கிறது சுகம், வண்டி வாகன யோகம். அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பூமி சார்ந்த தொழில்கள், டெண்டர் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அந்த பில்டர்ஸ் பிசினஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும். இந்த பூமி சார்ந்த தொழில் எல்லாம் வலுப்பெறக்கூடிய ஸ்ட்ராங்கான பிசினஸ் ஆகவும், ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஆகவும், அதில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் ஆகட்டும், வம்பு வழக்குகள் ஆகட்டும், இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல ஆறு எட்ட குரு பார்க்கறதுனால மீனராசிக்கு பொதுவாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளாக கூட உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு நிச்சயம் பிராயச்சித்தங்கள் தேவை. அது உங்களுடைய ஜாதகம் மட்டும் போராது, இருவருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் அதுக்கான பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா எதனால இந்த பிரிவு வந்தது, இது கணவனுடைய ஜாதகத்துல கோளாரா இல்ல மனைவியுடைய ஜாதகத்துல கோளாரா, இப்ப திரும்ப மீண்டும் ஒன்று சேர்வதற்கு என்ன வாய்ப்புகள் உண்டு, இதெல்லாம் நம்ம அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி என்பதை சொல்லிக்கொண்டு
உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசில் உங்களுக்கு தோணுத்து சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும், எல்லா பரிகாரங்களும், பரிகார ஹோமங்களும், ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.